தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்திற்கு வலு சேர்ப்பதில் மாணவர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடி. உலகிலேயே மிகப்பெரிய அளவிலான கொரோனா தடுப்பூசி ஒத்திகை நாடு முழுவதும் தொடங்கியது. இந்தியாவில் அனைவருக்கும் இலவச தடுப்பூசி போடப்படும், மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன். இமாச்சல பிரதேச மாநிலம் மணாலியில் நீடிக்கும் கடும் பனிப்பொழிவு, சிக்கித் தவிக்கும் 500 சுற்றுலா பயணிகளை மீட்க நடவடிக்கைகள் தீவிரம். நிவர் புரவி புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க 600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, வங்கிக் கணக்கில் வரும் 7ஆம் தேதி முதல் வழங்கப்படும், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. மும்பை தாக்குதலுக்கு சதித்திட்டம் தீட்டிய லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதி ஜகீர் ரஹ்மான் லக்வி பாகிஸ்தானில் கைது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.